சாவு பயம் இல்லாம நக்சலைட்டையே எதிர்த்து போராடினாரு. அதிகாரத்துல இருந்த பார்ட்டி ஆட்களை கூட ஓட வைக்கிற தைரியம் யாருக்காவது இருக்கான்னா அது சடலவாடா உமேஷ் சந்திரா ஐபிஎஸ் மட்டும்தான். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு, கொடுத்த வேலைக்கு, போட்டுட்டு இருக்க யூனிஃபார்முக்கு உண்மையா நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அவரோட லட்சியமே, வேற ஒண்ணுமே கிடையாது. அவரை பத்தி ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம்னா அவரோட தைரியம் அந்த மாதிரி. அவரை பத்தி எத்தனை படம் எடுத்தாலும், எத்தனை ஹீரோ சீன்ஸ் வச்சாலும் அது கம்மி தான். எதுக்குன்னா அவரோட பவர், நல்ல குணம், திறமை அந்த மாதிரி. உமேஷ் சந்திரா குண்டூர் ஜில்லால பெடப்புடி அப்படிங்கிற இடத்துல 1966 மார்ச் 29 அன்னைக்கு பிறந்தாரு. அவரோட அப்பா வேணுகோபால் ராவ் ஒரு பிரபலமான கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனால 12 வகுப்பு வரைய ஹைதராபாத் பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சாரு. அப்போ ஸ்கூல்லயே டாப்பரா வந்த உமேஷ் அதுக்கப்புறமா நிசாம் காலேஜ்ல பிஏ எக்கனாமிக்ஸ்ல சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா உஸ்மானியா யூனிவர்சிட்டியில எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சாரு. அந்த யூனிவர்சிட்டிலேயே டாப் ஸ்டூடெண்டா வந்து கோல்ட் மெடலையும் வாங்கினாரு. அப்பதான் நம்ம மக்களோட வாழ்க்கையையும் தரத்தையும் மாத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ அரசாங்கத்துக்கு நம்ம உண்மையா நேர்மையா வேலை பார்க்கணும்னா சிவில்ஸ் படிக்கணும். அது சம்பந்தமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பயுமே கலந்து ஆலோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா உமேஷ் சந்திரா நம்ம படிச்ச படிப்பு நம்ம அரசாங்கத்துக்கு தான் உதவணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கப்புறமா சிவில்ஸ் படிச்ச உமேஷ் ஐஏஎஸ்க்கு ஆசைப்பட்டு படிச்சாரு. ஆனா ஐபிஎஸ் தான் கிடைச்சாரு. கிடைச்ச ஐபிஎஸ் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. ஐபிஎஸ் ட்ரைனிங்க 1991 ஹைதராபாத்ல முடிச்சாரு. அப்பதான் அங்க நக்சலைட்டோட அதிகாரம் அதிகமா இருந்தது. அங்க கிராமத்துல இருந்தவங்க நக்சலைட்ட பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நக்சலைட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒரு டீம் ஏற்பாடு பண்ணாரு. கிராமம் கிராமமா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போங்க, அங்க தேவையில்லாம பேச்சுக்கள் வச்சுக்க வேண்டாம், நானும் இரவு முழுவதுமா கிராமத்துல ரோந்து பணியில இருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து நக்சலைட்ட பிடிப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பெரிய பெரிய படிப்பு படிச்ச இளைஞர்கள் நக்சலைட்ல போய் சேர்றது இவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. நம்ம படிச்ச படிப்பையும் திறமையும் நம்ம நாட்டுக்கு தான் கொடுக்கணுங்கிறதுல தெளிவா இருந்தாரு. 1992 இருந்து 94 வரைய வாரங்கால் அப்படிங்கிற இடத்துல அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா ஒர்க் பண்ணாரு. அப்போ இன்டெலிஜென்ஸ் உங்க உயிருக்கு எப்பனாலும் ஆபத்து வரலாம் சார், பம் வைக்கலாம் சார் அப்படின்னு சொன்னப்ப கூட கொஞ்சம் கூட கவனம் எடுத்துக்கல. அப்படிப்பட்ட அவரோட தைரியத்தை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆனாங்க. தனக்கு கீழே வேலை பார்க்கிற அதிகாரிகள் கிட்ட கலந்துட்டு அன்னைக்கு காலையில எல்லாருமே ராய்ச்சோட்டு அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க ஆபீசர் கிளப்ல விளையாண்டுகிட்டு இருந்த எல்லாரையுமே துரத்தி வெளியில அனுப்புனாரு. கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸும் போட்டாரு. ஆனா அவங்கள அடிச்சு உள்ள போட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது கட்சி சார்ந்த அதிகாரிகளும் அதுல இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த கட்சி ஆட்கள் உமேஷ் சந்திராவை பார்த்து ஆந்திராவை விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த சில பேர் எங்க நீ எங்களை அடிச்சிருவியா, எங்க கைவை பாப்போம் அப்படின்னு அசால்ட்டா கேட்டாங்க. நீங்க அங்க விளையாண்டுட்டு இருக்கதால போலீஸ் அவங்களோட டியூட்டியவே பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு போலீஸ் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாங்க. பிறகு உனக்கு என்ன சலாம் அடிக்க சொல்றியா அப்படின்னு கேட்டாரு. இத எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு ஒரே நாள்லயே ஓடி போயிரு, இல்லாட்டி நியூசன்ஸ்ல கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு உமேஷ் மிரட்டினாரு. கேக்கலாட்டி என்னோட ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சினிமா ஸ்டைல்ல வார்னிங் கொடுத்தாரு. அங்க இருந்த ரவுடிகளையும் கூப்பிட்டு உண்மையா நேர்மையா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணாரு உமேஷ் சந்திரா. கேட்காதவங்களை ஈவினிங் அரெஸ்ட் பண்ணி காலையில வரைய கவனிக்கிற மாதிரி கவனிச்சிருவாரு. அதனால அந்த இடத்துல யாரு சின்ன தப்பு பண்ணாலும் டைரக்டாவே உமேஷ் சந்திரா கிட்டயே எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் நிமிஷத்துல கூப்பிட்டு வார்னிங் கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிடுவாரு. ரொம்ப பண்ணேனா என்கவுண்டர் பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்புனாரு. அதனால சாதாரண மக்களுக்கு எவ்வளவோ தைரியம் வந்தது. பலம் இல்லாதவங்களை போலீஸ் மிரட்டுறது பெரிய விஷயம் கிடையாது, பலம் இருக்கிறவங்களை மிரட்டணும். அதுக்கப்புறமா தான் போலீஸ்னா எல்லாருக்குமே தைரியம் வர ஆரம்பிச்சது. எல்லா ரவுடிகளும் உமேஷ் சந்திரா இருக்காரு அப்படின்னு ஒதுங்கி போனாங்க. வாரங்கள் அப்படிங்கிற இடத்துல
உமேஷ் சந்திரா பிரத்யேகமான இடத்தை பிடிச்சாரு. நக்சலைட்ஸ வேரோட அறுக்க நினைச்சாரு உமேஷ் சந்திரா. அதுக்கப்புறமா நக்சலைட்டோட டார்கெட் உமேஷ் சந்திரா கிட்ட போச்சு. ஒரு தனி அதிகாரியா இருந்து வாரங்கள் இடத்துல இருந்தே நக்சலைட்டுகளை விரட்டி ஓட வச்சாரு. அதுக்கப்புறமா அரசாங்கம் அவருக்கு எஸ்பி போஸ்ட் கொடுத்தது. அங்க இருந்த மக்கள் எங்க நம்மளை சுத்தி நக்சலைட் இருப்பாங்களோ அப்படின்னு ஓட்டு போட கூட வரல. அதுக்கப்புறமா அங்க வந்த உமேஷ் சந்திரா மக்களை சுதந்திரமா ஓட்டு போட வச்சாரு. கொஞ்சம் ரவுடிகள் போலிங் பூத்துக்குள்ள போக ட்ரை பண்ணப்போ நாய அடிக்கிற மாதிரி அடிச்சு ஸ்டேஷனுக்குள்ள போட்டாரு. ஆனாலும் ஒரு கள்ள ஓட்டு கூட விழாம பாத்துக்கிட்டாரு. ஆனா உண்மையான ட்விஸ்ட் இப்பதான் ஆரம்பிக்குது. ஒரு வித்தியாசமான கேஸ் உமேஷ் சந்திரா பக்கத்துல வந்தது. 2000 வருஷம் வர்றப்போ கடப்பால இருக்கிற யார் ஒருத்தங்க கிட்டையும் ஆயுதமே இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. உங்ககிட்ட ஆயுதங்கள் இருந்ததுன்னா அரசாங்கத்துக்கிட்ட வந்து சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா உமேஷ் சந்திரா மட்டும் எந்த இடத்துலயுமே அவரோட நேர்மைய விட்டு கொடுக்கவே இல்லை. அங்க இருந்த மக்களும் அரசியல்வாதிங்க கிட்ட நாங்க எத்தனை முறை மனு கொடுத்தாலும் எந்த வேலையுமே நடக்காது, ஆனா இப்போ உமேஷ் சந்திரா வந்ததுக்கு அப்புறமா நாங்க எந்த குறை சொன்னாலும் உடனடியா தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல நக்சலைட்ஸ வேரோட அழிக்கணும் அப்படின்னு உமேஷ் சந்திரா எத்தனையோ வேலைகளையும் எடுத்து பண்ணாரு. நக்சலைட் ஒவ்வொருத்தரையுமே வேட்டையாடி பிடிச்சு தூங்க விடாத மாதிரி பண்ணாரு. ஆனா ஹைதராபாத்ல இருந்த 2 நக்சலைட் தலைமறைவா போனாங்க. அவங்கள உமேஷ் சந்திரா தான் கொன்றுப்பாரு அப்படின்னு நக்சலைட் சொன்னாங்க. எதுக்குன்னா அந்த 2 பேர் எங்க போனாங்கிறது யாருக்குமே தெரியல. அதுக்காக உமேஷ் சந்திராவை கொலை பண்றதுக்கு பக்காவா பிளான் போட்டாங்க நக்சலைட்ஸ். அவர் வீட்டை விட்டு கிளம்புறத கண்காணிக்கிறதுக்கு 4 நக்சலைட்ஸ் இருந்தாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற எஸ்ஆர் நகருக்கு பக்கத்துல டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்க. சரியா ரெட் சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமா கார் நின்னுச்சு. அதுக்கப்புறமா ஒரே தடவையிலேயே முன்னாடி சீட்ல இருந்த டிரைவரையும் கன்மேனையும் எரிச்சு கொன்னுட்டாங்க. எங்க உமேஷ் சந்திராக்கு பக்கத்துல கன் இருக்குமோ அப்படின்னு பயந்து ஓடி போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவர் கையில துப்பாக்கி இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சு திரும்பி காருக்கு பக்கத்துல வந்தாங்க. அவரும் காரை விட்டு இறங்கினாரு. ஒருவேளை அவர் காருக்குள்ள இருந்திருந்தா பிழைச்சிருப்பாரோ என்னவோ. உமேஷ் சந்திராவையும் நக்சலைட் சுட்டு கொன்னுட்டாங்க. அவர் ஐபிஎஸ் ஆபீசரா கொஞ்சம் வருஷம்தான் வேலை பார்த்திருந்தாலும் அவர் மேல நெகட்டிவான ரீமார்க் எதுவுமே கிடையாது. அதனாலதான் மக்கள் கிட்டையும் போலீஸ் முன்னாடியும் இன்ஸ்பிரேஷனா இப்பயும் இருக்காரு. ஐபிஎஸ்னா உமேஷ் சந்திரா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற பேரை சம்பாதிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அடுத்ததா உமேஷ் சந்திரா ஐபிஎஸ் பத்தி உங்களோட அபிப்பிராயத்தை தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க. தவறாம அவருக்கு சல்யூட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.